यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमपद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। मङ्गलाचरणं सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। मूनावद् श्लोकः। दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः लब्ध्वा कथञ्चिन्नरधन्मदुर्लभम् तत्रापि पुंस्त्वं श्रुतिपारदर्शनं यस्त्वात्ममुक्तौ नयते तमूढधीः स्यात्मः स्वं विनिहन्त्य सद्गृहा ரொம்ப சந்தோஷம். கேட்குறதா? பின்னாடி கேட்குறதா? விவேக சூடாமணியில் இந்த நாலு ஸ்லோகம் நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். சங்கர பகவத் பாதால் மங்களாச்சரணம் சொல்லிட்டு தன்னுடைய குருக்கு வந்தனம் சொல்லிட்டு இந்த கிரந்தம் நல்லபடியாக என்ன நோக்கத்தில் வந்து இது இயக்கப்பட்டிருக்கோ அது நல்லபடியாக முடியணும், நம்ம எல்லாருக்கும் அது நல்லபடியாக புரியணும், அதுபடி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்னும் ஒரு பிரார்த்தனை ஸ்லோகமாக அமைஞ்சு அதுலேருந்து தொடர்ச்சியாக மனுஷ ஜென்மாவுடைய என்ன விசேஷம், என்ன ரேர் விஷயம், ஏன் மனுஷ ஜென்மா எடுத்திருக்கோங்கிற இம்பார்ட்டன்ஸை சொல்லிட்டு வரார். அப்போ முதல் டாபிக் வந்து ரெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து அஞ்சு மட்டும் துர்லபம் மானுஷ ஜென்மம் அப்படிங்கிற விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரார். அதில் நம்ம பத்து விஷயம் பார்த்தோம். அதை வந்து போன கிளாஸில் வந்து நீங்கள் கேட்டிருப்பேல், இன்னொரு வாட்டி ரிவைஸ்லாம் பண்ணின்னு வந்திருப்பேல், அதனால் ரொம்ப அதை விவரிக்காமல் ஓவராலாக அதோடைய சாராம்சமாக இப்போ படித்த மூணாவது ஸ்லோகத்தில் மனுஷ ஜென்மா கிடச்சா மட்டும் போகாது, அந்த ஜென்மாவில் வந்து மனுஷன் மனுஷனாக இருக்கணும், ஆஹார நித்ரா பயம் மைத்துனம் வந்து எல்லா விதமான ஜீவராசிக்கு மனுஸ்மிருதியில் வரக்கூடிய ஸ்லோகம். எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் நித்ரா பயம் இனவிருத்தி பண்ணுறது, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கிரியேட் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி, இது எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் படித்தேன், எந்த அளவுக்கு ஈஸ்வர சிருஷ்டி எப்படி இருக்குன்னா, ஒரு அணக்கொண்டா தானாகவே சில சூழ்நிலைனால குட்டி போட்டுருது. அப்போது இனவிருத்தி பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் எ நார்மல் திங். அதே மாதிரி ஆகாரம்
பயம், அப்புறம் என்ன பண்றது, ஆலசியம் அல்லது நித்ரா. இது வந்து எல்லா ஜென்மாக்களுக்கும் காமன். அப்போ ஒரு மனுஷனா பிறந்தவன் இந்த நாலு மட்டுமே பிரதானமா பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா வேற ஜீவராசிகளும் அவனுக்கும் டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. அப்போ மனுஷனா பிறந்தவன் எப்படி இருக்கணும்னா மனுஷத்துவம் இருக்கணும். அப்போ நிறைய நட்பண்புகள் இருக்கணும், தர்மம் ஓங்கி இருக்கணும், நிறைய பரோபகாரம் இருக்கணும், நல்ல வேல்யூஸ் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளாக வந்து அடுத்தவாள குறை சொல்லக்கூடாதுங்கிறத பார்த்தோம். அதுதான் கிருஷ்ணர் அனசூயஹான்னு பெருசாக சொல்கிறார் பகவத்கீதையில். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பண்ணுறக்கூடிய என்னுடைய டியூட்டியே வந்து உன்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக பண்ணாத அப்படின்னு நிறைய இடத்துல சொல்கிறார். பர்சனல் டிஸ்லைக் அண்ட் லைக்கோட பண்ணாத. அது மாதிரி தைத்திரிய உபநிஷத் வந்து ஏராளமான விஷயம் சொல்கிறது. எப்படி மனுஷனாக இருந்தால் ஆனந்தம், மனுஷானந்தம் தான் எவ்வளோன்னு சொல்கிறது. மனுஷனாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும், எவ்வளோ சுகம் கிடைக்கும் அப்படின்னு. அப்போது இந்த வேல்யூ சிஸ்டம், சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ சிஸ்டம் ஒருத்தனுக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லை, மனுஷனாக வந்து பிறக்கலாம், எங்கே வேணால் பிறக்கலாம். பிறந்த இடத்துல வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், எந்த மாதிரி சிட்டுவேஷன் நமக்கு அமையிறது, எப்படிப்பட்ட சங்கம் நமக்கு அமையிறது. சாதாரணமாக சொல்லி கொடுப்பா குழந்தைகளுக்கு, கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஏன், எவ்வளோ விஷயம் அதில் அடங்கியிருக்கு. ஃபேமிலி சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஃபேமிலி சிஸ்டம் கிடையாது. ஃபஸ்ட்டு லேர்னிங், தர்மத்துடைய ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் லேர்னிங் வந்து அந்த ஃபேமிலி சிஸ்டம்லேருந்து ஆரம்பிக்கிறது. அப்படி நம்மளுடைய சூழ்நிலை, அந்த சிச்சுவேஷன், நம்ம எந்த இடத்துல பிறக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எந்த கலாச்சாரத்தில் சார்ந்திருக்கோங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படிப்பட்ட விஷயத்துக்கு நம்ம எக்ஸ்போஷர் ஆகிறோங்கிறது அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்படி நம்மளுடைய கலாச்சாரம், தர்மம், தர்மத்தை பேஸ் பண்ணி, வேதத்தை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா அந்த மனுஷத்துவமானதை வந்து நமக்கு மேக்சிமம் அதோடைய பிரயோஜனமானது ஏற்படுறது. அதுவே ரேர் அப்படிங்கிறது. அந்த மனுஷ ஜென்மாலேயே நிறைய விஷயத்துக்கு ஆசைப்பட்டுண்டு அங்கே இங்கே போயின்னு இருக்கலாம். ஐ கேன் டிசைர் ஃபார் எனி திங் இன் வேர்ல்டு. இப்போ எல்லாமே மொபைல் ஃபோனில் அப்படி டச் பண்ணால் போதும். எப்பேற்பட்ட ஃபர்னிச்சர்லேருந்து என்ன விதமான வந்தாலும் ஆர்டர் பண்ணிடலாம். ஸ்விக்கி வந்துடுது, அடுப்பே மூட்டாமல் அடுப்புக்கிட்டே வச்சுட்டு அப்படியே ஆர்டர் பண்ணிடலாம் இல்லையா. எல்லாமே ஈஸி, ஹேண்ட் ஹெல்டில் வந்துடுது. அப்போது நிறைய விஷயத்துக்கு ஆசைப்படலாம், ஆனால் என்ன விஷயத்துக்கு ஆசைப்படணுமோ அதுக்கு ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனாக அமையிறது. மனுஷ ஜென்மாவுடைய ரகசியம் என்ன, கோல் என்ன? வேதம் சொல்லறது தர்ம அர்த்த காம மோக்ஷம். இதில் வந்து எதை நான் ஆசைப்படுறேன், அர்த்த காமத்தில் மேக்ஸிமம் இருக்கலாம். என்னுடைய பாடி மைண்டுக்கு என்னெல்லாம் சந்தோஷம் கிடைக்குமோ அவைலபிளாக இருக்கு, பிளென்டியா. இதை டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். ஆனால் முமுக்ஷுத்வம், நீ வந்து மோக்ஷத்துக்கான ஆசைப்படுறியா, கடைசி புருஷார்த்தம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கே, லட்சியம் கோல், உன்னை பற்றி நீ ஆசைப்படுறியா, உன்னை பற்றின உண்மையான அறிவு சாஸ்திரம் கொடுக்கறதே, அதுக்கு நீ டிசைரை வச்சிருக்கியா, அதுக்கு பேர் குவாலிஃபைடு. நிறைய லிஸ்ட் இருக்கும். சப்போஸ் நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணையில் வச்சுக்கோங்க, சும்மா போர் அடிக்கிறது, டிவிலாம் பார்த்து என்ன இல்லை, நிறையா எல்லாத்தையும் பேசி போர் அடிக்கிறது அப்படின்னா லிஸ்ட்டு, ஒரு நோட்புக் எடுத்துக்கோங்க, எனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. எப்படி வேணா ஆசை இருக்கலாம், ஜஸ்ட் டூ ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு அதுல மோக்ஷங்கிறது எங்க வருதுன்னு செக் பண்ணணும். அந்த மோக்ஷம் எங்க வரும் அப்படின்னா, காமனா வந்து கடைசியா எதுவுமே இல்லை, மிச்சம் இல்லைன்னா மோக்ஷம். இப்ப பகவான் நம்ம கிட்ட அவதாரம் எடுத்து, பக்தா உனக்கு என்ன வேணும் கேள், எனக்கு என்னன்னு கேட்க தெரியல, நீங்களே ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு ஆப்ஷன் பகவான்கிட்டே கொடுத்தோன்னா, ஏன்னா நம்ம கொஞ்சம் புத்திசாலி, பகவானுக்கு தெரியாத என்ன கொடுக்கணும்னு, நீங்களே எனக்கு பெஸ்ட் கொடுங்கோ. இப்போ பகவான் என்ன பண்றார், ஒரு சாய்ஸ் கொடுக்குறார். ஒன்று வந்து நான் உன் கூடவே இருக்கேன் என்ன, இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்தையும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம். அது சரி, நீங்க இருக்கிறது பாரு இருக்கட்டும்,
இப்போ எனக்கு இவ்வளோ இஎம்ஐ இருக்கு, ஒரு பர்சனல் லோன் வாங்கியிருக்கேன், ஒரு ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கேன், என்ன இப்படி நிறையா ஃபர்தராக நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, என்ன ஒரு நல்ல வில்லா வாங்கி செட்டில் ஆகணும், அங்கே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் லிஸ்டில் இருக்கு. நீங்கள் வேணா இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் எனக்கு கொடுத்துருங்கோ, என்ன ஒரு ஒரு 100 கோடி என்கிட்ட கொடுத்துருங்கோ, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் திரும்பி உங்களை வந்து இது பண்ணுறேன், நீங்கள் அப்புறம் என்கிட்ட வாங்கும். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன என்ன வேணும், நம்மளுடைய பர்சனல் நீடு தான் வேணும். அப்போ பகவான் நமக்கு வேண்டாம். எப்போ நான் பகவானை நாடி போகிறேனோ அப்போது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இது எல்லாம் தள்ளி வை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்கள்லாம் சைடில் வச்சுட்டு நீ பகவான் உணர்றதுக்கான உபதேசத்தை பண்ணுவார். ஒரே செகண்டில் தீர்த்துருக்கலாமே அர்ஜுனனுடைய கஷ்டத்தை மகாநாராயண சுவாமி சங்கு சக்கரத்துடைய அவதாரம் உப்பு தரிசனமே கொடுக்குறார். ஒரே செகண்டில் இப்படி கையை வச்சு அப்படி பண்ணினா போதுமே, அர்ஜுனன் ஏந்து அப்படியே வில்ல விடமாட்டான். சாதிமாம் துவாம் பிரபன்னம் சிஷ்யஸ்தேகம், நான் சிஷ்யனாரேன் கிருஷ்ணா, எனக்கு எது ஸ்ரேயஸோ அதை நீ சொல்லு. அப்போ நான் பகவான்கிட்ட எது எனக்கு பெஸ்ட்டு நீ அதை எனக்கு கொடு அப்படின்னா, இந்த சாஸ்திரம் உபதேசம் இந்த 2-3 ஸ்லோகத்தில் என்ன விஷயத்தை பார்த்தோமோ அதை நமக்கு கிடைக்கும். பகவானே வந்து குரு ஆகணும், குருவாய் உபதேசம் பண்ணணும். அப்போது இந்த முமுக்ஷத்துவத்தோடு சேர்ந்து நமக்கு மகாபுருஷ சம்சிரயம், இந்த குரு சாஸ்திரம் ஈஸ்வரா எல்லாமே ஒரே விஷயம். அப்போ எனக்கு பர்மனன்ட் ஹாப்பினஸ் பர்மனன்ட் சந்தோஷம் ஜீவன் முக்தி மோக்ஷம் அப்படின்னு நான் வந்து சப்போஸ் இதெல்லாம் எனக்கு யோசனை வந்ததுன்னா படிச்சு தான் ஆகணும், கிளாஸ்க்கு வந்தாகணும், உக்காந்துக்கணும், கேட்கணும், யோசிக்கணும், விசாரம் பண்ணி ஆகணும். அதுக்கு என்னெல்லாம் யோக்கியத்தை தேவையோ குவாலிஃபிகேஷன் தேவையோ அதை நான் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சங்கரர் என்ன பண்ணுறாருன்னா, 4வது ஸ்லோகத்தில் உனக்கு எப்படியோ ஃப்ளூக்கில் சில பேர் இப்போ இந்த ரிசல்ட்டெல்லாம் இப்போ வந்திருக்கும், ரிசல்ட்லாம் வந்து இப்போ ஸ்கூலில் ஆரம்பிச்சிருது, +2 மார்க் பார்த்தோன்னே நானா இவ்வளோ மார்க் வாங்கினேன், நானும் நிஜமாக ஃபீல் பண்ணதுண்டு, 10ஆம் கிளாஸ் 12th கூட நல்லா கான்ஃபிடென்ட்டாக எழுதி இதுதான் மார்க் வரும்னு ஓரளவுக்கு ஐடியா இருந்தது, 10ஆம் கிளாஸ் மட்டும் ஃபஸ்ட்டு பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமா, நான் பாட்டுக்கு ஏதோ எழுதிட்டு வந்தேன் எக்ஸாமு, பார்த்தா சடனாக 80, 85, 90 அப்படின்லாம் மார்க் வந்தது ரிசல்ட்டில். நம்ம பேப்பர் தான் கரெக்ட் பண்ணானா, வேற ஏதாவது கரெக்ட் பண்ணானா, இப்படி மார்க் வந்துருத்தே, ஏதோ போ லக்கில் வந்துருது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி லப்துவா கதஞ்சின் எப்படியோ உனக்கு மனுஷ ஜென்மம் ஆனது ஏற்பட்டிருது. அந்த மனுஷ ஜென்மா நீ என்ன பண்ணணும், என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணாம இங்க என்ன சொல்றாருன்னா, லப்துவா கத்தஞ்சின் நர ஜென்ம துர்லபம், அப்படி துர்லபமான மனுஷ ஜென்மா உனக்கு கிடைச்சிருது, அதுல தத்ராபி பும்ஸ்தும் சுதிபார தர்ஷனம், அப்படி அந்த ஜென்மால உனக்கு உனக்கு வேதத்துடைய விஷயமும் கிடைச்சு, அந்த வேதத்தை படிச்சு ஏத்துக்கிறதுக்கான ஸ்ட்ராங் மைண்டும் கிடைச்சு, இந்த 4வது லட்சியம் புருஷார்த்தம் இந்த கோலனி ப்ரொசீட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டியும் உனக்கு அமைஞ்சு நீ அதை பண்ணலைன்னா எப்படிப்பட்ட முட்டாள் நீ, ஃபில்டர் இடியட் நீ அப்படிங்கிற மூடதீஹி, உன்ன மாதிரி ஒரு ஒரு இடியட் உண்டா, ஒரு அறிவீனி உண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோல்ட் பண்ணி குளுக்குற சில பேரை வந்து என்ன பண்ணுற மயக்கம் போட்டால் என்ன பண்ணுவோம், தண்ணி தெளித்து ஒரு குளுக்கு குளுக்குவோம். அப்படி இந்த உலக விஷயத்துல லௌகீக சுகத்துல இந்த மனுஷன் இந்த இந்த நர ஜென்மத்துல அப்படி மயங்கியிருக்கானே, அவனை அப்படி உலுக்கி தட்டி எழுப்புறார். அப்படி ஸ்ருதி பார தர்ஷனம் ச ஹியாத்மனா வினிஹந்தி, இப்படி உலக விஷயத்துல இந்த அனாத்மா விஷயத்துல நீ நாடி சென்றாயே, அதை நீ பிடிச்சிருக்காயே, எது எது வந்து நிலையற்றதோ, எது இம்பர்மனண்ட்டோ, இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், எது இம்பர்மனண்ட்டோ, எது நிலையற்றதோ, எது டெம்பரரியான சந்தோஷமும் சுகமும் உனக்கு கொடுக்கறதோ அதை நாடி போயின்னு இருக்கே, அது தற்கொலைக்கு சமானம். ஆக்சுவலாக அதோடைய ரியாலிட்டி படிக்க போகிறோம், இந்த அனாத்மாவுடைய ரியாலிட்டி எப்படி, ஹவு ட்ரூ யுவர் ட்ரீம் இஸ், எப்படி நம்மளுடைய கனவு எவ்வளோ உண்மை கனவு,
கனவு சத்தியம், நான் வந்து எல்லாம் பூஜை பரிகாரம்லாம் பண்ணியிருக்கேன். கனவு உண்மையா பொய்யா? பொய்யா உண்மையா? டவுட்டா இருக்கா? சந்தேகம் இல்லையே. கனவு உண்மைன்னு நீங்க சொன்னெல்லாம் எனக்கு நிறைய நிறைய விஷயம் இருக்கு. நான் உங்கள்கிட்ட சொல்லி அடுத்த கிளாஸ் என்ன தெரியுமா சொல்லுவேன்? அடுத்த கிளாஸ், போன கிளாஸ் வந்து நம்ம வந்தோம் இல்லையா, நீங்க கனவு உண்மைன்னு சொன்னேன் இல்லையா, நீங்க என் கனவுல வந்து 4 கோடி ரூபா கொடுத்தேல் எனக்கு, அப்படிலாம் சொல்லுவேன் நான். அப்படி சொன்னா கூட சரி எனக்கு திருப்பி கொடுங்கன்னு நீங்க கேட்டுருவேன். நான் ரிவர்ஸா சொல்லுவேன், நான் உங்களுக்கு வந்து 10 கோடி ரூபா கொடுத்தேன், நீங்க பாக்கி எனக்கு 6 கோடி ரூபா கொடுக்கணும். கனவு உண்மையா அப்படின்னு நீங்க திரும்பி ஒத்துண்டுருவேல் உண்மை இல்லைன்னு. எந்த அளவுக்கு கனவு உண்மையோ, எந்த அளவுக்கு கனவு பொய்யா இருக்கோ, அதே மாதிரி இந்த அனாத்மா விஷயம், இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய சுகம் அவ்வளோ உண்மை மட்டுமே, இட் இஸ் பேசிக்கலி அன்ரியல் அப்படின்னு வேதாந்தத்துடைய கன்க்ளூஷன் பார்க்க போறோம். அதை நாடி நீ போயின்னு இருக்க ஒன்ன, நீ இந்த மனுஷ ஜென்மா எடுத்து இவ்வளோ ஸ்ருதி கிடச்சி, சாஸ்திரம் கிடச்சி, இதெல்லாம் கிடச்சி, இதில் நீ பர்சியூ பண்ணாம இப்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சேன்டேன்னா, இட் இஸ் ஈக்குவலன்ட் டு கமிட்டிங் சூசைட். சூசைட்னா இந்த காலத்தில் ரொம்ப காமன் ஆயிடுது. வேத பிரமாணத்துக்கே பிரமாணத்து படி சூசைட்லாம் பண்ணிக்கக்கூடாது, மகாபாவம். தர்மசாஸ்திரத்தை அதெல்லாம் கடினமாக நிந்தா பண்ணுறது. சரியா, ப்ராப்பராக இந்த ஜென்மாவை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கருணை கூர்ந்து அம்மா ஒரு குழந்தைய திட்டினா அப்படின்னா, இல்லை தாய் தந்தை ஸ்ட்ராங்காக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி திட்டுறா அப்படின்னா, எதற்காக? ஏதாவது பண்ணி உரைக்குமான்னு திட்டுவா, கரெக்ட்? சில பேர் எப்படி திட்டினாலும் அசராம அப்படியே இருப்பான். அப்போ என்ன பண்ணணும்? சில வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, கரெக்டா? அது என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன இப்படி பேசுறார், தப்பு தப்பா பேசுறா அப்படின்னு நினைச்சுக்காம அவனுக்கு எங்கேயாவது ஒரு ஒரு பல்பு எரியுமா? அப்படி இங்க வந்து இந்த ஸ்லோகமும் இந்த வரக்கூடிய 5வது ஸ்லோகமும் ஸ்ட்ராங்கா சொல்ற. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 5. இதகோன் வஸ்தி மூடாத்மா யஸ்து ஸ்வார்த்தே பிரமாத்யதி துர்லபம் மானுஷம் தேஹம் பிராப்ய தத்ராபி பௌருஷம். லாங்குவேஜில் தாத்து பாட்டம் இருக்கு, அதை வந்து மனப்பாடம் பண்ணுறாராம் 90 வயசில். என்ன பிரயோஜனம்? 9 வயசில் பண்ண வேண்டியது 90 வயசில் பண்ணின்னு இருக்கேன். சாஸ்திரத்துடைய தாத்பரியத்தை புரிஞ்சுண்டு அதைப்படி இருந்துக்கிறதா, அறிவு அடையிறதா, இல்லை உனக்கு பாண்டித்யம், லாங்குவேஜ், கிராமர், வியாக்கரணத்துடைய எக்ஸ்பர்டீஸ் தேவையா? உனக்கு அந்த முக்தியை கொடுக்காது, மோட்சத்தை வியாக்கரணம் கொடுக்காது. அப்போ என்ன பண்ணுறார்? மூடஹா அப்படிங்கிறார். அது வேற நம்ம எம்எஸ் சுப்பலட்சுமி ராகத்தில் அப்படின்னு ஆலாபனெல்லாம் பண்ணி மூடதீனா என்ன தெரியுமோ, 2 ஸ்லோகமா மூட மூடன்னு சொல்லிட்டு இருக்கார். நம்ம தமிழ் மூடுறது இல்ல, இடியட்டுங்கிறார், முட்டாள் முட்டாளுங்கிறார். அப்படி இங்க இதகோன் வஸ்தி மூடாத்மா, அப்படி நீ வந்து இந்த மனுஷ ஜென்மா கிடைச்சு யாரு வந்து வடிகட்டின முட்டாளாம், யாருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலாமா? நோபல் பிரைஸ் ஃபார் ஃபுலிஷ்னஸ். இதான் ஸ்வார்த்தே பிரமாதீஹி, ஏதோ அர்த்த காமம். அர்த்த காமம்னா புரியுறதோ? பொருள், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்பம். அதுக்கு பின்னாடி போயிட்டு என்ன இந்த ஜென்மாவில் பண்ணணுமோ அதை பண்ணாமல் இருக்கிறது, தனக்காக வாழ்ந்துட்டு தன் சுகத்துக்காக வாழ்ந்துட்டு அப்படியே இருக்கக்கூடிய விஷயம், அப்படி அவன் வந்து அவன் கேர்லெஸ்ஸாக தன்னுடைய லைஃபை வந்து பிரயோஜனப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட இடியட்டு மூடாத்மா, நெக்லிஜென்ட், அவிவேகி, அன்இன்டெலிஜென்ட் பர்சன் என்னவா? அப்படி துர்லபம் மானுஷம் தேக பிராப்பிய, இப்படிப்பட்ட மனுஷ ஜென்மம் கிடச்சி, அப்படிப்பட்ட விஷயமும் கிடச்சி, தத்ராபி பௌருஷம், இந்த புருஷார்த்தத்தை அவனால் எடுத்துக்க முடியாமல் இருக்கே, அப்படிப்பட்ட விஷயம் இன்டிபெண்ட்டாக அவனால் இந்த விஷயத்தை ப்ரொசீட் பண்ண முடியலையே, என்ன யூஸ் இந்த ஜென்மா கிடச்சி அப்படின்னு கொஷின் கேட்குற. கொஷின் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்?
உங்களுக்கு தான் கேட்கறா, பாருங்க கிளாஸ்க்கு போயிட்டு வந்தேன், என்ன தெரியுமா சொன்னார், உங்களை பத்தி தான் சொன்னார். அடுத்த வாளுக்கு இல்லை, அது எனக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் க்வெஸ்சன் கேட்டுக்கணும், என்னது எங்களை பார்த்து ஒரேடியா சொல்றீங்களே எப்படி? யாருக்கு இது அப்ளிகபிளோ அவ எடுத்துக்கலாம், ஆல்ரெடி அப்படி இருக்கேன்னா நோ ப்ராப்ளம். புரியுறது இல்லை? ரொம்ப பர்சனலா சப்ஜெக்டிவா எவ்வளோ ரெலவெண்ட்டாக அவளை எடுத்துக்கணும், ரொம்ப அப்படியே கில்ட்டும் ஆகிடக்கூடாது, அதுவும் ஒரு பிளாக்கேஜாக இருக்கும் புரியறதுக்கு, சரியா? அப்போது இங்கே வந்து இந்த இவ்வளோ மனுஷ ஜென்மா கிடச்சி என்ன பிரயோஜனம்? சில பேர் கேட்போம்னா, இவ்வளோ வருஷம் நீ வாழ்ந்து என்னடா பண்ண, என்ன பண்ணின நீ, என்னத்தை கண்ட நீ, கரெக்ட் அப்படி கேட்குறாரு நம்மளை ஆச்சாரியா, கரெக்டா? அப்படி இந்த அஞ்சு ஸ்லோகத்தில் வந்து இந்த மனுஷ ஜென்மாவுடைய இம்பார்ட்டன்ஸ், அந்த மனுஷ ஜென்மால பர்சனலா நான் ஹோம்ஒர்க் பண்ணணும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதபடி பண்றேனா, இல்ல எல்லாரும் மாதிரியும் ஜென்ரலா மகாஜனம் போல அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேனா, நான் ரிலிஜியஸ் லைஃப்ல இருக்கேனா, மெட்டீரியல் லைஃப்ல இருக்கேனா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கேனா? இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் டெய்லி ஒரு வருஷம் கண்டினியூஸாக கோயில் போனேன்னு சப்போஸ் ஒரு நியூஸ் காலம் எழுதினேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ரிப்ளை வரும், நீங்கள் எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருக்கீங்க அப்படின்னு. ஸ்பிரிச்சுவல் லைஃப் வேற, ரிலீஜியஸ் லைஃப் வேற. ஆனால் ரிலீஜியஸ் லைஃப் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வர முடியாது. ரிலீஜியஸ் லைஃபே இப்போ வந்து அபூர்வமாக இருக்கு. தர்மத்தில் மேக்சிமம் என்ன நான் ஈடுபடுத்திக்கிறது, ரிலீஜியஸ் லைஃப். அந்த தர்மத்திலேயே வந்து செல்ஃபிஷா இல்லாம பரோபகாரமா நான் எவ்வளோ பண்றேனோ அதுவும் ரிலீஜியஸ் லைஃப். எப்போ லட்சியம் மோக்ஷம்னு முடிவு பண்ணி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய லிமிட்டேஷன், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த சம்சாரத்தை நான் உணர்ந்து இதுக்கு குரு சாஸ்திரம்தான் சொல்யூஷன்னு நான் எப்போ உள்ள வரேனோ அங்கதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆரம்பிக்கிறது. கிளியரா இருக்கு இல்லையா? அப்போ ஒரு மனுஷனானவன் ரிலீஜியஸ் லைஃபை ஸ்டெப்பிங் ஸ்டோனா வச்சுட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து கண்டினியூஸா இருக்கணும். அப்போ இந்த ஜென்மாவுடைய பலன் நமக்கு ஏற்படும். ஜென்மஸ்தாபல்யம்னு சொல்லுவோம்ல, ஜென்மஸ்தாபல்யம் ஆயிடுது எனக்கு. சில பேர் புள்ள பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பேரன் பேத்திக்கு கல்யாணத்தை பார்த்துட்டா அது கூட ஒரு கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியாகி அந்த பேரன் கொள்ளு பேரனுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டா ஜென்மஸ்தாபல்யம் ஆயிடுதுன்னு சொல்லுவோம். அது ஜென்மஸ்தாபல்யம் இல்லை, நீ ஒண்ணுமே பண்ணாம அவனுக்கு கல்யாணம் ஆகும். ஆனா சாஸ்திரம் சொல்றபடி உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ, என்னதே என்ன விதிக்கப்பட்டிருக்கு, விதி சொல்லலை இங்க, நீ என்ன செய்யணுமோ அதை நீ செய்யறியா, படிக்கிறியா, கிளாஸ்க்கு வரியா, கேட்கறியா, விசாரம் பண்றியா, அங்க இருக்கு லட்சியம், கோல் ஃபிக்ஸ் பண்ணியா, அங்க சீக்ரெட் இருக்கு. இது எல்லாத்தையும் நமக்கு வந்து உலுக்கி எழுப்புற மாதிரி இந்த அஞ்சு ஸ்லோகம் அமையிறது. அடுத்தது அடுத்த ஸ்லோகத்திலேருந்து அடுத்த டாபிக் போறார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கூட்டின்னு போறார், பார்க்கலாம். ஆறாவது ஸ்லோகம், வதந்து சாஸ்திராணி யஜந்து தேவான் குர்வந்து கர்மாணி பஜந்து தேவதாஹ ஆத்மைக போதேன வினா விமுக்திஹி ந சித்யதி ப்ரஹ்ம ஶதாந்தரேபி. சரி, அப்படின்னு பெனிஃபிட் ஆஃப் டவுட் நம்ம கொடுக்கிறார் இப்போ ஆச்சாரியர். இதே மாதிரி பேசிண்டே போனால் ரெண்டு கிளாஸ்க்கு அப்புறம் நீங்கள் வரமாட்டேன், சும்மா அதையே பேசிண்டு நான் அப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவன் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நமக்கே போர் அடிச்சிடும். ஐ திங்க் ஆச்சாரியர்களுக்கு அதை புரிஞ்சிருத்துன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறார் இப்போ, எல்லாருக்கும் இவ்வளோ க்வெஸ்சன், இவ்வளோ விஷயம் நமக்கு அஞ்சு ஸ்லோகம் சொன்னதுனால நம்ம ப்ராப்பராக இந்த விஷயத்துக்கு அலைனாயி மோக்ஷம்தான் லட்சியம் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம். வச்சுட்டோம்னாக்க அந்த மோக்ஷம் எதனால் அடைய முடியும்? அடுத்த டாபிக் ஷிஃப்ட் ஆகிறது. இப்போ இப்போ நம்மளுடைய கோல் என்ன? சதுர்த்த புருஷார்த்தம் மோக்ஷ லட்சியம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா அந்த மோக்ஷம் எப்படி கிடைக்கும்? மோக்ஷம்னா என்ன அப்படிங்கிறத வந்து பின்னாடி சொல்ல போகிறார் அவரே. மோக்ஷம்னா என்னை பற்றி
சரியான கம்ப்ளீட் நாலேஜ் மோக்ஷம். கரெக்ட், ஆத்ம ஞானம் மோக்ஷம். என்ன ஆத்ம ஞானம், என்னை பற்றி, என்னை பற்றி நான் சொல்லவா அப்படின்னு நான் ஒவ்வொருத்தரையும் இங்கே மைக்கை பிடிச்சி சொல்ல வச்சேன்னா மினிமம் 1 hour எல்லாரும் பேச முடியும். கரெக்ட், நான் என்னை பற்றி ரொம்ப பேசலை நான், இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அப்படின்னு 1 hour எல்லாராலையும் சொல்ல முடியும். கரெக்டா, அப்போ என்னை பற்றி எனக்கு தெரியாதா, என்னை பற்றி எனக்கு தெரியலன்னா சாஸ்திரம் சொன்னால் நான் கேட்டுக்கணும். கரெக்ட், லாஜிக்கலாக இருக்குது. என்னை பற்றி எனக்கு தெரியும், 1 hour என்ன 2 hours கூட நான் பேசுவேன், அப்போ எதுக்கு வேதம் என்னை பற்றி தனியாக சொல்லணும், அதை மோக்ஷம்னு வேற ஏன் சொல்லணும். கரெக்டா, அப்போ வேதம் சொல்கிறது தப்பா இல்லை, ஒன்று வேதம் சொல்கிறது தப்பாக இருக்கணும் இல்லை நான் புரிஞ்சு வச்சுட்டது என்னை பற்றி தப்பாக இருக்கணும், ஏதோ ஒன்று தான். நம்ம எல்லாம் ஆஸ்திகா, வேதத்தை க்வெஸ்சன் பண்ண மாட்டோம் அப்படின்னும் இல்லை. வேதம் அபௌருஷ வாக்கியம், பகவான்கிட்டேருந்து அப்படியே வந்தது, ஆகாசத்தில் சப்த ரூபமாக இருக்குது. அதுக்கு ஒன்றும் பர்சனல் அஜெண்டா கிடையாது, பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டோ பிரசிடென்ட் போஸ்ட்டோ எந்த ப்ரோக்ராமும் கிடையாது வேதத்துக்கு. வேதம் கரெக்டாக இருக்குது, அப்போ எங்கே மிஸ்டேக்காக இருக்கும்? கரெக்ட், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் மிஸ்டேக் இருக்க சான்ஸ் இருக்குது. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி மிஸ்டேக்கு? யாருமே நீ உன்னை பற்றி தப்பாக சொல்லி நினச்சிட்டு இருக்க, என்னடா நீ அப்படின்னு யாருமே என்னை கேட்கவே இல்லையே, அது ஒரு ஆஸ்பெக்ட். நான் சொல்கிற மாதிரியே எல்லாரும் அவ பற்றி சொல்கிறா, தாட் ப்ராசஸ் புரியறது இல்லையா உங்களுக்கு, ஃபாலோ பண்ணின்னு வர முடியறது இல்லையா? அப்போது என்னை பற்றி எனக்கு தெரியறது, ஆனால் முழுமையாக கம்ப்ளீட்டாக தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அறகுறை நாலேஜுன்னு சொல்லுவோம், சில பேர் வந்து அறகுறையாக தெரிஞ்சுட்டு அப்படியே அடித்து விடுறது. அப்படி இருந்தால் வேதம் சொல்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மேட்ச் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க முடியும். அப்போது எங்கே ஆக்சுவல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, என்னை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் 100% எனக்கு என்னை பற்றி தெரியல. என்னை பற்றி நான் சரியாக முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்காம இருக்கேன். கரெக்ட், அப்போது சாஸ்திரம் என்ன பண்ணுறது, என்னுடைய உண்மையான நேச்சர் நான் யாருங்கிற விஷயத்த எனக்கு சொல்கிறது மூலியமாக, எங்கெல்லாம் நான் எதனாலெல்லாம் நான் துக்கம் துயரம் கஷ்டம் எல்லாம் படுறேனோ அதுலேருந்து நான் விடுபடுறேன். அண்டர்லைன் த வேர்ட், விடுபடுறேன். அந்த விடுபடுறதுக்கு பேர் ஃப்ரீடம், அதுக்கு பேர் மோக்ஷம். நான் எங்கெல்லாம் வந்து கட்டுப்பட்டிருக்கேன், I am the small, I am the short, I am the fat, என்னுடைய உடம்புனால எனக்கு சில ப்ராப்ளம்லாம் இருக்குது, என்னுடைய சில மனசு விஷயம், என்னுடைய சில தாட் பேட்டர்னால் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, சில பேர் எனக்கு வேணும் சில பேர் எனக்கு வேண்டாம், சில சிட்டுவேஷன் எனக்கு வேணும் சில சிட்டுவேஷன் எனக்கு வேண்டாம், ஐ ப்ரிஃபர் திஸ், ஐ லைக் திஸ் ஐ டோன்ட் லைக் திஸ், இதெல்லாம் வச்சுருக்கேன் என்னன்னோ, நிறைய விஷயத்தில் கண்டிஷன் பண்ணி வச்சுட்டுருக்கேன் என்னன்னோ. கரெக்ட், அப்போ அது மாதிரி நடக்கலை அப்படின்னா என்ன ஆகிறதுங்க, நேச்சுரலாக எனக்கு அஃபெக்ட் ஆகிறது, பாதிப்பு ஏற்படுறது, அதனால துக்கம் கஷ்டம் துயரம் எல்லாம் நேச்சுரலாக ஏற்படுறது. புரியுறது இல்லையா? அப்போது த சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் சென்டர்ட் ஆன் மை செல்ஃப், என்னை நான் சிறுமைப்படுத்தி கொண்டேன். எதனால்? என்னுடைய உடம்பு மனசினால, இந்த உலகத்தினால. அதுக்கப்புறம் பகவானே நீ பராக்கிரமன், நீ ஏதாவது எனக்கு செஞ்சாதான், என்னை இப்படி வச்சுட்டியே பகவானே, இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லுவோம். கரெக்டா, அப்போது என்ன, என்னுடைய சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் தான் எனக்கு சம்சாரம். அப்போ எங்கே தீர்வு ஏற்படும்? ஒரு அலை இங்கேருந்து ஒரு 2-3 kilometers போனேன்னா, இப்போ இருட்டில் தெரியாது, கொஞ்சம் 5 hours போனேன்னா எல்லா அலையும் வரும். கரெக்ட், அலையை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும். அந்த அலை சோக கதை சொல்லறது வச்சுக்கோங்க, நான் அலையாக தான் இருக்கேன், இந்த சமுத்திரம் இவ்வளோ பெருசாக இருக்குது, எனக்கு எவ்வளோ கஷ்டம், மேலே மேலே தண்ணி வந்து அந்த சமுத்திரம் வந்து என்னை அமைக்கிறது, அப்படிலாம் கஷ்டப்பட்டதுன்னா என்ன பண்ணுவேன் அலைக்கு, எப்படி தீர்வு சொல்வேல் அலைக்கு, வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் தட் வேவ்? நீ கொஞ்சம்
மேலவா, இன்னும் கொஞ்சம் ஜம்ப் பண்ணு. எவ்வளோ ஜம்ப் பண்ணாலும் சமுத்திரம் இருக்கிற அவ்வளோக்கு பெருசு அலையல் ஆக முடியாது. சுனாமியே வந்தாலும் சமுத்திரம் அவ்வளோ பெருசாக முடியாது. கரெக்ட். அப்போ என்ன சொல்லுவேன், வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் த வேவ்? சொல்யூஷன் இல்லை, அப்படியே இருக்கு அலை அலை. இங்கே பாரு, அந்த சமுத்திரம் இருக்குல்ல, அது எப்படி, அந்த சமுத்திரம் வேறதும் இல்லை, அதுவும் வாட்டர், நீயும் வாட்டர். கரெக்ட். என்ன பண்ணுறவங்க அதுக்கு அலையோடைய உண்மையான அறிவு அதுக்கு கொடுக்குறோம், இந்த நாலேஜ் ஆனது கொடுக்குறோம். கரெக்ட். அதே மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய துக்கம், துயரம், லிமிட்டேஷன் இதெல்லாமே அதோடைய சொல்யூஷன் எங்கே இருக்கு? என்னை பற்றின முழுமையான நாலேஜ், என்னை பற்றின ட்ரூ நாலேஜ். அதனால் ஞானாத் ஏவ மோக்ஷம் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்டர் ஆகிற, அதை தான் வரக்கூடிய இந்த ஞானம் எப்படி கிடைக்கும், ஞானத்தினால தான் மோக்ஷம், அந்த ஞானத்துக்கான சாதனை என்ன, அந்த சாதனை பண்ணுறதுக்கான என்ன தகுதி வேணும். அப்போது ஞானாத் ஏவ மோக்ஷம், ஞானம் விசாரத்தினால ஏற்படும், அந்த விசாரத்துக்கு என்ன தகுதி வேணும். அப்போது ஞான யோக்கியதா, ஞான சாதனம், ஞானம், இந்த மூணு டாப்பிக்கில் நம்ம இப்போ ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னாக்க, எப்படி ஞானமானது ஏற்படும், 2+2=4 எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது, என்னது இப்படி க்வெஸ்சன் கேட்குறேன், இந்த மாதிரி என்ன க்வெஸ்சன் யாருமே கேட்டதில்லையே, எங்கள் டீச்சர் கூட கேட்டதில்லை. உண்மையான க்வெஸ்சன் இது, 2+2=4 எப்படி தெரிஞ்சுது உங்களுக்கு? நம்ம என்ன பண்ணுவோம், 2 in the mind, 2 in hand, இல்லை கரெக்ட், அப்படி தானே? After 2, 3, 4. எல்லாம் சரி, என்ன நடந்திருக்காங்க, 2+2 எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி 5 இருந்ததா, 6 இருந்ததா, என்னவா இருந்தது? 2+2 was ever 4. அப்போ என்ன நடக்கிறது, 2+2 4 அஜ்ஞானம், இக்னரன்ஸ் எனக்கு அங்க ரிமூவ் ஆகிறது. 2+2 4 இக்னரன்ஸ் ரிமூவ் ஆகிறதுனால 2+2 4 நாலேஜ் எனக்கு வந்திருக்குன்னு சொல்றேன். எந்த டீச்சராலையும், எந்த சப்ஜெக்ட்ல எந்த டீச்சராலையும் புது நாலேஜை கொடுக்க முடியாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் நீங்க தெரியும் அப்படின்னா, மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, மேத்தமேட்டிக்ஸ் பத்தின இக்னரன்ஸ் நீங்கிறது, அஜ்ஞானம் நீங்கிறது. கரெக்டா? அதே மாதிரி ஆத்ம ஜானம் அப்படின்னா ஆத்ம அஜ்ஞான நாசகா, ஃபர்தர் ஸ்டெப். கரெக்ட். ஆத்ம அஜ்ஞான நாசனேன ஆத்ம ஜானம் பிராப்தி. கிளியர். அப்போ மோக்ஷம் எப்படி, ஞானாத் ஏவ மோக்ஷம், அஜ்ஞான நாச ஞானேன ஆத்ம ஞானேன மோக்ஷ பிராப்தி. அப்போ இந்த ஞானத்துக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஞானத்தினால தான் மோட்சம்னு பார்த்தோம், ஞானம் ஆத்ம ஞானம்னு பார்த்துட்டோம். கரெக்ட். இங்கே ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறாருன்னா, வதந்து, சில புக்கில் பட்டந்தூன்னு இருக்கும், ரெண்டுமே கரெக்ட். ஓகே, பட்டந்து சாஸ்திராணி இல்லை வதந்து சாஸ்திராணி. இந்த ஞானம் எப்படி அடைய முடியுமா, அல்லது இந்த ஞானம் எதனால் லபிக்காதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறார். எதனால் எனக்கு ஞானம் கிடைக்காது, சப்போஸ் நான் எல்லா விதமான சாஸ்திரத்தையும், ஆஞ்சநேயர் வந்து நவவியாக்கரண பண்டிதர், நாரதர் எல்லா வித்தையும் கற்றவர். கரெக்ட். எல்லா வித்யாவும் நான் கற்றுண்டு, சதுர்தச வித்யா சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம். எல்லா வித்யாவும் கற்றுண்டு, எல்லா ஸ்லோகமும் மனப்பாடம் பண்ணி, ராமாயணம், மகாபாரதம், இத்திஹாசம், புராணம், உபவேதம், வேதம், சதுர்வேதம் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன், பெரிய ஸ்காலர், பெரிய பண்டிதன் ஆயிட்டேன்னா மோட்சமா? நோ. வதந்து சாஸ்திராணி, படந்து சாஸ்திராணி, நஹி நஹி ரக்ஷதி டுக்ரிங்கரனே, அங்க சொல்லியிருக்கார் சங்கரர். அதே மாதிரி எஜந்து தேவான், அடுத்த சொல்லு. இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம், 6வது ஸ்லோகத்துல முதல் பாதத்துல 2வது வரியை பார்த்துட்டு இருக்கோம். எஜந்து தேவான், பூஜை, யஜ்ஞ, யாகம் எல்லாத்தையும் பண்ணேன்னா
மோட்சமா? நோ. குருவந்து கர்மாணி, ஓடி 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 எல்லா சேவாவும் பண்றேன், எல்லா பரோபகாரமும் பண்றேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன், என்னுடைய டியூட்டி நல்லா பண்றேன், எல்லாருக்காகவும் நான் எல்லாமே பண்றேன், கர்மத்துல ஃபுல்லா இருக்கேன், மோட்சமா? நோ. எப்படி நோ நோன்னு நீங்க பாட்டுக்கு சொல்றீங்களா? ந சித்தியத்தின்னு ஒரு சொல் இருக்கு பாருங்க, நாலாவது பாதத்துல ந சித்தியதி. வதந்து சாஸ்திராணி வதந்து சாஸ்திராணி ஏவ ந சித்தியதி, யஜந்து தேவான் ஏவ ந சித்தியதி, குருவந்து கர்மாணி ஏவ ந சித்தியதி, பஜந்து தேவதாஹ. பஜந்து தேவதாஹனா நிறைய உபாசனை பண்றேன், தியானம் பண்றேன், மானசீகமா பகவானை வழிபடுறேன், எல்லா தேவதாவும் வழிபடுறேன். அது மட்டும் பண்ணினா, அதையே பண்ணிட்டு இருந்தா போதுமா? நோ, ந சித்தியதி. சரி, சித்தியத்தை நீங்களே சொல்லிட்டேன். இன்னும் எக்ஸ்ட்ராவா சொல்றாரு பாருங்க, பிரம்ம சதாந்தரே அப்பி ந சித்தியதி. பிரம்ம சதாந்தரே அப்படின்னு என்ன? நம்மளோட ஆயுஸ் எவ்வளோ, மனுஷனோட ஆயுஸ் எவ்வளோ இருக்கு? 100 வருஷம். யாருக்கு அதிகமான ஆயுஸ் மேக்சிமம்? பிரம்மாஜி, சதுர்முக பிரம்மாக்கு எவ்வளோ ஆயுஸ் அப்படின்னாக்க, அவருடைய 1 டே. நமக்கு இப்ப என்ன, ஈவினிங் ஸ்டார்ட் ஆயிடுது. ஹவ் வாஸ் த டே அப்படின்னு சில பேர் கேட்போம், கரெக்டா? ஓ, இட்ஸ் வெரி லாங் டே அப்படின்னு சொல்லுவோம் சில பேர் இல்லையா? அப்போ நிஜமாவே பிரம்மாஜிக்கு வெரி லாங் டே போல இருக்கு. என்ன தெரியுமா, அவருடைய 1 டே வந்து 1000 சதுர்யுகம். 1 சதுர்யுகம்னா எவ்வளவு தெரியுமா? 432,000 மினிட்ஸ் கிடையாது, டேஸ் கிடையாது, இயர்ஸ். 432,000, கரெக்டா? 443, அதான் கரெக்ட். 4,320,000 வருஷங்கள் 1 சதுர்யுகம். அந்த மாதிரி 1000 சதுர்யுகம். குட் மார்னிங் அவருக்கு. அது மாதிரி மார்னிங் டே ஒரு நாள்னா என்ன பண்ணா? இன்டூ 2. அப்போ பிரம்மாஜிக்கு 1 நாள் 2000 சதுர்யுகம். அந்த மாதிரி பிரம்மாஜிக்கு 100 வருஷம் ஆயுஸ். போடுங்க, கணக்கு போடுறதுக்குள்ளேயே கிளாஸ் முடிஞ்சு போயிடும், சரியா? 2000 × 43,20,000 × 100 எவ்வளோ வருது தெரியலையா? × 365 வேற போடணும், கரெக்டா? டேஸ்ல நம்ம நம்மளுடைய கால்குலேட்டர்ல போட்டோம்னா ஈன்னு ஒண்ணு வந்துடும், × 10^(10^2) போயிடும். இங்க பிரம்ம சதாந்தரேபி, இன்னும் கொஞ்சம் எவ்வளோ எதிர்க்கும் பாருங்க சங்கர் இருக்கு. அந்த மாதிரி நீ 100 ஜென்மா, 100 பிரம்மாஜியோட ஜென்மா பண்ணினா 8.64 × 10^13, அவ்வளோ நம்பர் வருது. அவ்வளோ காலம் நீ வந்து பூஜை, புனஸ்காரம், சேவா, யஜ்ஞ, யாகம், தியானம் என்ன பண்ணினா கூட மோட்சம் மட்டும் கிடைக்காதுன்ற. சரி, நாங்கள் கிளம்புறோம், நான் வரல, கிளாஸ்க்கே வரல. சில பேர் வந்து ப்ராப்ளம் மட்டும், எங்கள் ஆஃபீஸில் நிறைய பேரை மேனேஜ் பண்ணணும், ப்ராஜெக்ட்லாம் மேனேஜ் பண்ணணும், டெக்னிக்கலாக எல்லாமே பண்ணணும். என்ன பண்ணுவான்னா, ஃபோன் பண்ணில ஒரு 100 ப்ராப்ளம் சொல்லுவான். சரி, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, ஏதா ஒன்றுத்துக்காவது நீ சொல்யூஷன் சொல்லு அப்படின்னா, அப்படியே சார் ஐ வில் கம் பேக் அப்படின்னு 2 நாள் ஃபோனே பண்ண மாட்டான். சரி, எல்லாம் ப்ராப்ளம் மட்டும் சொல்லினா எங்கே சொல்யூஷன், கரெக்ட்? நீங்கள் ஒரு ப்ராப்ளமை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறேன்னா, ஹவு யூ ஆர் ஸ்மார்ட், அதோடைய சொல்யூஷனும் சேர்ந்து நீங்கள் யோசிச்சேல் அப்படின்னா, நீங்கள் நிஜமாகவே அந்த கம்பெனிலேயோ ஏதோ ஒரு கார்பரேட்டில் சொல்கிறேன், பட் வீட்லேயோ ஏதோ ஒரு கர்மாவில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவ, சொல்யூஷனோடு நீங்கள் யோசிச்சேல்னா உங்களுடைய விஷயம் வந்து அவ்வளோ ப்ரொடக்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். நெற்றிக்கன் திறப்பிலும் குற்றம் குற்றமே, குற்றம் மட்டும் சொல்லாம ப்ராப்ளம் சொல்யூஷனும் சேர்ந்து சொல்லணும். ஆத்ம ஐக்கிய போதேன வினா விமுக்தி. கருணை கூர்ந்த ஆச்சாரியில் என்ன பண்றார்,
ஆத்ம ஐக்கிய போதேன, போதேனா ஞானம். என்ன ஞானமா? ஐக்கிய போதக ஞானம். தட்சிணாமூர்த்தி இங்க பின்னாடி இருக்காரு பாருங்க, சின்முத்ரா. இந்த சின்முத்ரா வந்து ஐக்கிய போதக ஞானத்தை குறிக்கிறது. என்னது? தது துவம் அசி. அந்த பரமாத்மா, தது துவம் அசி. பின்னாடியே இருக்கார் பாருங்க. என்னை பார்க்கும்போதே சின்முத்ரா உங்களுக்கு தெரியணும், கரெக்ட். சங்கரர், அந்த பரமாத்மா நீதான். நான் யாரு? நான் யாரு? நான் இந்த உடம்பு மனசு ஐ எம் த சோ அண்ட் சோன்னு பயோடேட்டா பண்ணி வச்சுருக்கேன். இங்க என்ன புரிய வருது? நான் அந்த பரமாத்மாங்கிற உண்மையான ஞானத்தினால தான் முக்திஹி. அந்த ஞானம் இல்லாம முக்தி கிடையாதுங்கிறார். வினா விமுக்திஹி, ஐக்கிய போதக ஞான வினா விமுக்திஹி. நீ அந்த பரமாத்மாவை தான் இருக்கிறாய். ஒரு நாள் பரமாத்மா ஆக போறதில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க உன்னுடைய ட்ரூ நேச்சர் இஸ் ஆல்ரெடி சாக்ஷாத் பகவத் ஸ்வரூபம். அதுக்கு பேரு ஆத்ம ஐக்கிய போதகம். எங்க ஐக்கியமானது ஏற்படுறது? நானும் அந்த பரமாத்மாவும் ஒண்ணு. இந்த சினிமால காட்டுவாலே, டொய் 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 டொய், இங்கேருந்து ஒரு ஒரு தீபம் போய் அங்க போய் மேல போய் டக்குன்னு அங்க பெருமாள் படுத்துட்டு இருப்பார், அங்க போய் சேர்ந்துரும். அது சும்மா சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் ஆகாது. இங்கேயே இப்போவே இந்த அறிவுனால மோட்சம், அது அத்வைத சித்தாந்தம். அப்படி ஆத்ம ஐக்கிய போதேன ஞானாத்யேவ மோக்ஷங்கிற விஷயத்த எம்பசைஸ் பண்ணி இந்த ஸ்லோகத்துல எம்பசைஸ் பண்ணி கூட்டின்னு போறார். இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஈஸியா தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓ, என்ன பூஜை பண்ணாலும், என்ன என்ன சேவா பண்ணாலும், என்ன தியானம் பண்ணாலும், என்ன ஈஸ்வர ஆராதனை பண்ணாலும் எதுவும் நமக்கு தேராது போல இருக்கு, எல்லாத்தையும் விட்டுடுவோம். அங்க மட்டும் தப்பு பண்ணிடக்கூடாது. ரிலீஜியஸ் லைஃப், பக்தி இல்லையே முக்தி இல்லை. முக்தி இல்லாமல் பக்தி கம்ப்ளீட் ஆகாது. அதனால நீங்க என்னெல்லாம் உங்களுடைய பர்சனல் விரதம் அனுஷ்டானம் பக்தி ஆச்சாரம் என்னெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஒரு க்ஷணம் கூட அதை மிஸ் பண்ணாம இன்னும் தீவிரமா பண்ணணும். ஆனா இது எனக்கு மோட்சத்தை கொடுத்துருங்கிற எண்ணத்தை மட்டும் நகர்த்தி வச்சுட்டு, மோட்சத்துக்கு என்ன வேணுமோ அதை எனக்கு கொடுன்னு பிரார்த்தனையோட நீங்க அதை பண்ணணும். எல்லாம் இதெல்லாம் ஸ்லோகம் படிச்சார், எதுவும் பண்ணக்கூடாது, கோவிலில் வந்து சொல்றார் அவர், பூஜை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. இந்த ஞானம் எனக்கு, இந்த ஞானம், இந்த ஞானத்தோடைய தகுதி எனக்கு கொடுத்துட மாட்டியா? இந்த டீச்சிங் எனக்கு கிடைச்சிடாதா? எனக்கு இந்த சாஸ்திரத்தில் எக்ஸ்போஷர் அதிகமாகணும், தீவிரம் அதிகமாகணும், முமுக்ஷுத்துவம் அதிகமாகணும். அப்படி நீ அந்த விஷயத்தை பண்ணேன்னா வா சூப்பர் அப்படின்னு எக்ஸ்ட்ராவா உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். எல்லாம் அதுக்கு தான் சதகோட்டி ஜென்மஹா புண்ணியஹா சுக்ருதஹா அப்படின்னு எல்லாம் போன ஸ்லோகத்தில் சொன்னது, கரெக்டா? அந்த ஆட்டிடியூடோட நம்ம ஃபர்தரா அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். என்னது? அமிர்தத்வஸ்ய நாஷ்யாஸ்தி வித்தே நத்யேவ ஹி ஸ்ருதிஹி வித்தே நேத்யேவ ஹி ஸ்ருதிஹி ப்ரவீதி கர்மணோ முக்தஹ அஹேதுத்வம் ஸ்புடம் யதஹ. நம்மளுடைய சாஸ்திரத்துடைய பியூட்டி என்னன்னா, பகவானே உபதேசம் பண்ணாலும், பகவத்பாதால் மகாச்சாரியாலே உபதேசம் பண்ணாலும் சொந்தமா எதையும் சொல்லக்கூடாது. இங்க நம்ம கிளாஸ் எடுக்கிறது டீச்சிங் எல்லாமே
சொந்த கருத்து எதுவுமே கிடையாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்பிள் ரெலவெண்டாக பண்ணுவோமே தவிர பர்சனல் வியூஸ் எங்கேயுமே கிடையாது. சப்போஸ் யாராவது பர்சனல் வியூ சொல்கிறா அப்படின்னா கேட்டுன்ட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ பகவானுடைய உபதேசம், கீதா உபதேசம் எல்லாம் பார்த்தோன்னா கூட எல்லாத்துக்கும் உபநிஷத்தோடைய பிரமாணம் இருக்கு. உபநிஷத்தோடைய பேஸ் பண்ணி வேர்ட்ஸை டிஃப்ரெண்ட்டாக அதே தத்துவத்தை காம்ப்ரமைஸ் இல்லாமல் சொல்கிறோம். அதனால் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, இப்போ போன ஸ்லோகத்துக்கு உபநிஷத்தோடைய பிரமாணம் என்ன, பிருகதாரண்யக உபநிஷத். இங்கே இருக்கிறவளுக்கெல்லாம் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். மைத்ரேயி பிராமணம், கிரகத உபநிஷத்தில் வரக்கூடிய மைத்ரேயி பிராமணம். யார் மைத்ரேயி அப்படின்னா, ஒரு சாதாரண கிரகிணி. ஓகே, என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஹஸ்பண்ட் வந்து யாக்ஞவல்கியர். யாக்ஞவல்கியர் ஸ்மிருதி இருக்கு. யாக்ஞவல்கியர் தான் நிறைய உபநிஷத்தெல்லாம் கொடுத்துருக்கார். பிருகதாரண்யத்தில் பாதி பிராமணன் அவருது தான், பிராமணம். சரியா, என்ன பண்ணுறார் மைத்ரேயி, சொத்தை பிரித்து வச்சுட்டேன். சொத்தை பிரித்து வச்சிட்டேன்னா என்ன புரியுறது, யாக்ஞவல்கியர்கிட்ட நிறைய சொத்து இருந்தது. அவர் எப்படிப்பட்டவரா, மகா கிரகஸ்தன், ரெண்டு பொண்டாட்டி. என்ன பண்ணுறார், எல்லாம் வேதம்லாம் படிச்சுட்டு நிறைய சொத்துலாம் சேர்த்து எல்லா இடத்துலையும் போய் சொத்து சம்பாதிச்சுட்டு வந்துட்டு, தர்மமா உங்கள் ரெண்டு பேருக்கு பிரித்து வச்சுட்டேன், என்னுடைய விஷயத்துக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு என்ன பண்ணா, ரெண்டாவது பொண்டாட்டி என்ன பண்ணா, பேர் காத்யாயினியா, காத்யாயினி என்ன பண்ணா, ஆ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, பாதி பாதியாக பிரிச்சிட்டேல, எல்லாம் கரெக்டாக இருக்கணும், சரி நல்லபடியாக போயிட்டு வாங்கோ, ஆ எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, காரு பங்களாலாம் கரெக்டாக பிரித்து வச்சிட்டேல், நீங்கள் கிளம்பலாம். ஆனால் மைத்ரேயி முதல் பொண்டாட்டி என்ன பண்ண தெரியுமோ, ஓய் இங்கே வாரோம், நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் காஃபி போட்டு கொடுத்தேன், எவ்வளோ உங்களுக்கு சேவை பண்ணியிருக்கேன், சாப்பிட்ட உடனே வெத்தலை மடித்து கொடுத்து இந்த காலை அமுக்கி விட்டு அவ்வளோ சௌரியமாக நீங்கள் எல்லாமே இருந்துட்டு, இதெல்லாம் சும்மா ஒரு வேடிக்கைக்காக சொல்கிறது, எல்லா விதத்துலேயும் நீங்கள் சௌரியமாக இருந்திருக்கேல், இவ்வளோ சொத்து பத்து இருக்கு, நீங்கள் வேத வித்து பெரிய ஸ்காலர், ராஜ மரியாதை உங்களுக்கு, உலகத்தில் நீங்கள் அடையாத ஒரு விஷயம் கிடையாது, இது எல்லாம் விட்டுட்டு நீங்க போறேன்னா இதை விட ஒரு மேலான விஷயம் இருக்கா அப்படின்னு க்வெஸ்சன் பண்றா. அதுக்கு யாக்ஞவல்கிய சொல்றார், அமிர்தத்வா ஆஷா நாஸ்தி வித்தேன, இந்த பணம் பேரு புகழ் இதனால உனக்கு அமிர்தத்துவம் கிடைக்காது. அமிர்தத்துவம்னா என்ன தெரியுமோ, மிருத்தம்னா என்ன, மிருத்தம்னா அழியக்கூடியது, மரணத்துக்கு உட்பட்டது. அமிர்தஹானா மரணமற்றது. எது மரணமற்றது, ஆத்மா ஏவ ஆத்மா. ஓ, ஆத்மா மரணமற்றதா, அப்படியே ஆப்ஜெக்டிவா யோசிக்க கூடாது. ஆத்மானா யாரு, அகம் நான், என்னுடைய ஸ்வரூபம் அமிர்தா, அமிர்தா. கிளியரா? அப்போ என்ன சொல்றார் யாக்ஞவல்கியர், இந்த பேரு புகழ் இந்த வித்தம் இதனால உனக்கு மோட்சம் கிடையாது. அதை விட இன்னும் ஃபேமஸா நமக்கு தெரியும், இது பிருகதாரண்யத்தில் வரக்கூடிய 2-4-2 மந்திரம். அதே மாதிரி கைவல்ய உபநிஷத்துல 1-2 ந கர்மனா ந பிரஜையா தனேன, தனேன அப்படின்னு சொல்லிடுவோம் சேர்த்து, ந தனேன போடணுங்க, தியாகேன ஏவ அமிர்தத்வமான சுகு, தியாகத்தினாலதான் உனக்கு அமிர்தத்வம். என்ன தியாகம், அஜ்ஞான தியாகம், தேக அபிமான தியாகம், புரியுது இல்லையா? அப்படி அமிர்தத்வா இங்கே இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, உன்னுடைய பணத்தினால மோட்சம் கிடையாது. இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னா, பணத்தினால அப்படின்னு சொன்னா ஸ்ருதி வேதம் என்ன பண்றதுன்னா, தனம் இருக்கு இல்லையா, தனத்தை வந்து காம சாதனம் இல்லை, தனம் கர்ம சாதனம்,
என்னுடைய அனுஷ்டானங்கள், என்னுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு என்ன வெல்த் தேவையோ அதுக்கு சாதனமா வித்தத்தை பிளேஸ் பண்றது. நம்ம எப்படி வச்சிருக்கோம், நம்ம துட்டை எப்படி வச்சிருக்கோம், இங்க வச்சிருக்கோம், பாக்கெட் இங்கதானே இருக்கு. நல்ல வேலை புடவை சுடிதெல்லாம் அங்க பாக்கெட்டை வைக்கல, ஷர்ட்ல இங்க பாக்கெட்டை வச்சுட்டான், கரெக்டா? அப்ப எப்படி இருக்கு நமக்கு தனம், காம சாதனம், எல்லா விதமான பிளஷருக்கு பணம் இருந்தா போதும், பைசா பைசா, கரெக்டா? அப்போ தனம் கூட சம்பாதிக்கான்னு சொல்லல வேதம், சம்பாதி உன்னுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு எவ்வளவு வேணுமோ அதை சம்பாதிச்சுக்கோ, அதோட நிறுத்திக்கோ, கரெக்டா? அப்போ எந்த கர்ம எந்த சாதனத்தினால நான் தனத்தை சம்பாதிக்கிறேனோ அந்த கர்மம், அந்த ரிச்சுவல், அந்த கர்மத்தினாலையும் உனக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னு ஸ்ருதி பிரமாணத்தை சொல்லி இங்க வந்து வித்தேன ந மோக்ஷா அல்லது வித்த சாத்திய கர்மனா ந மோக்ஷா அப்படின்னு, கர்மனா முக்தேகே அஹேதுகம் பிரபீதி, கர்மாவோ அதுலேருந்து வரக்கூடிய பலனோ மோக்ஷத்துக்கான சாதனம் கிடையாது, கரெக்ட்? கர்மா கர்ம பலத்தினால மோட்சம் கிடையாதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ற, கரெக்டா? அப்ப எப்படி இருக்கு நமக்கு கர்ம பலன்லாம் எப்படி இருக்கு? இது வந்து ஸ்ருதியோடைய பிரமாணம், அதாவது உபநிஷத் சொல்றத அதை தான் நானும் சொன்னேன் போன ஸ்லோகத்துலங்கிறது வந்து ப்ரூஃப் காட்டுறது நமக்கு, சரியா? நம்பர் டூ, நம்பர் டூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை லாஜிக்கலா நம்ம புரிஞ்சுக்கணும், அப்படியே சொல்லிட்டு கேட்டுட்டு போனா ஓகே எனக்கு புரியுறது, ஆனா என்ன லாஜிக்ல, அமிர்தத்துவம்னா அழிவற்றது, எது பர்மனன்ட் ஹாப்பினஸோ பர்மனன்ட் பீஸோ பர்மனன்ட் செக்யூரிட்டியோ அதுதான் மோட்சம்னு சொன்னோம் நம்போ. ஆனா கர்ம பலன் எப்படி இருக்கு, நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்கு, நமக்குடைய வரக்கூடிய சுகம்லாம் எப்படி இருக்கு, கொஞ்ச காலம் இருக்கு கொஞ்ச காலம் அப்புறம் போயிடுறது, கரெக்ட்? எல்லாமே அனித்தியமா இருக்கு, டெம்பரரியா இருக்கு. அப்போ டெம்பரரியா வந்து போகக்கூடிய விஷயம் எப்படி வந்து அமிர்தமா இருக்கும், எப்படி வந்து பர்மனண்டா இருக்கும், கரெக்ட்? அப்போ கர்மா கர்ம பலனால மோட்சம் கிடையாது, ஞானத்தினாலதான் மோட்சம். பலம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன தெரியுமா லட்சணம், பல்குதயா லீயதே இத்தி பலம், எது வந்து அழுகி போகுமோ அது பலமா, நமக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, கரெக்ட்? பழத்தை அப்படி வச்சு மாம்பழம் அப்படியே வச்சேன்னா ரெண்டு நாள் என்ன ஆகும், கலர் மாறும், அப்புறம் அப்படியே தொட்டாலே கொல கொலன்னு ஆயிடும். கர்ம பலன் எப்படிப்பட்டது, வந்துட்டு போயிடும். அப்போ வந்து போகக்கூடிய விஷயம் வந்து எனக்கு மோட்சமா லட்சியமா இருந்ததுன்னா என்ன யூஸ், புரியுறது இல்லையா? அப்போ மோட்சம்ங்கிறது வந்து எது பர்மனண்டோ, எது எனக்கு நித்திய முக்தியை கொடுக்கறதோ அது மோக்ஷம். அப்போ எல்லா விதமான சாதனை, கரெக்டா? பக்தி, யோகம், உபாசனா, பூஜை, என்ன நம்ம பண்ணினாலும் அதெல்லாம் எப்படி அமையிறது, எனக்கு அந்த ஞானத்துக்கு கெப்பாசிட்டி, ஞானத்துக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவையோ அதை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது, அதுதான் அதோடைய பர்பஸ், சரியா? ஸ்புடம் பிரபீதி, அதனால என்னுடைய அறிவினாலதான் மோட்சமானது ஏற்படுறது, கர்மத்தினாலேயோ கர்ம பலத்தினாலேயோ மோட்சமானது கிடையாது அப்படின்னு ஸ்ருதியே சொல்லியிருக்கு, நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. ஃபர்தரா என்ன சொல்றார் அடுத்த ஸ்லோகம், கரெக்ட் தானே? எஸ், ஸ்லோகம் நம்பர் 8. அதோ விமுக்த்யை ப்ரயதேத வித்வான் சந்யஸ்த பாஹ்யார்த்த சுகஸ்ப்ருஹஸ்ஸன் சந்தம் மகாந்தம் சமுபேத்ய தேசிகம் தேனோபதிஷ்டார்த்த சமாஹிதாத்மா. அதஹ தேர்ஃபோர், அதனால ஸ்ருதியும் சொல்றதுனால உனக்கு லாஜிக்கலாவும் இது புரியறதுனால
கரெக்ட். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வித்வான், ஒரு விவேகியானவன், ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்ணணுமா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வரக்கூடிய ரிசல்ட்டை புரிஞ்சுக்கோ. ரிலேஷன்ஷிப், எவ்வளவோ ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறோம், எவ்வளவோ டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கோம், எவ்வளவோ விஷயம் எதிர்பார்க்குறோம், எவ்வளவோ ரிசல்ட் வருது. என்ன, சில நேரம் எதிர்பார்த்த மாதிரியே வருது, சில நேரம் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக வருது. கரெக்ட். ரொம்ப ரேராக எதிர்பார்த்ததும் அதிகமாக வருது. வந்தால் எப்படி இருக்கு, இப்படியே இருந்துராதா, பர்மனெண்ட்டாக இப்படியே மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருக்காதா, இதெல்லாம் நம்ம வேண்டின் இருக்கோம், இதுதான் நம்ம கேட்குறோம். ஆனால் எப்படி இருக்கு, சுகம் தூக்கம், சுகம் தூக்கம், அப்படியே துக்கம் அதிகமாக இருக்கு. எப்போ ஒரு தடவை சுகம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு. இதுலேருந்து நீ புரிஞ்சுக்கோ, உனக்கு ஏற்படக்கூடிய நீ தேடி போயின்னு இருக்கிற விஷயம் எல்லாமே அனித்யம். அப்போ யாரு வித்வானா, யாரு இன்டெலிஜென்டா, யாரு நித்திய அனித்ய வஸ்து விவேகம், எது பர்மனன்ட் எது இம்பர்மனன்ட் புரிஞ்சுக்கிறானோ அவனே வித்வான். அப்படிப்பட்ட விவேகி எது சாஸ்வதம் எது அசாஸ்வதம்னு புரிஞ்சின்றவன். புரிஞ்சுண்டு என்ன பண்றான் அப்படின்னா, சந்நியாசா பாஹ்ய அர்த்த சுகா, பாஹ்ய அர்த்த சுகானா உங்களுக்கே புரியும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுகத்தையே நாடி போயிட்டு இருக்கிறவன், அதுலேருந்து கொஞ்சம் விடுபட்டு அதுலேயே முழுமையாக சுகத்தை தேடாம, அதுவே ப்ரையாரிட்டியா இல்லாம, இங்கே சாஸ்திரம் சொல்றக்கூடிய மோக்ஷம் ப்ரையாரிட்டிஸ் வைராக்கியம்னு பேர். எவ்வளோ வைராக்கியம் தெரியுமோ, அவர் காஃபியை விட்டுட்டார். மாமா ரொம்ப வைராக்கியம், காஃபி விட்டுட்டார். அந்த அது வைராக்கியம் கிடையாது, அது பிடிவாதம்னு அவனை வச்சுக்கலாம். அறிவினால் பிறந்தது வைராக்கியம், விவேக ஜன்ய வைராக்கியம். காஃபி விட்டுட்டார் தெரியுமோ, 100 வாட்டி வாயில விட்டுட்டார். புரியுது இல்ல? அதே மாதிரி இங்க என்ன சொல்றதுன்னா, வைராக்கியம்னா மோட்சம் தான் லட்சியம்னு, அதுதான் டாப் மோஸ்ட். அப்ப அந்த அந்த விஷ் லிஸ்ட் போட்டோம்ல நம்ம, அதுல மோட்சம் என்ன ஆகுறது, ஃபர்ஸ்ட் வந்துடுறது. அதனால என்ன, நான் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன், நான் சிரிக்கவே மாட்டேன், நான் பேசவே மாட்டேன், நான் சீரியஸாவே இருப்பேன் அப்படியும் சொல்லல. கரெக்ட். ஜாலியா இரு, நார்மலா இரு, ஆனா உன்னுடைய ப்ரையாரிட்டி மோக்ஷமா இருக்கணும். இது சீக்ரெட். கரெக்டா? அப்போ சந்நியாசா, சந்நியாசானா இந்த இடத்துல வைராக்கியத்தை குறிக்கிறது, அல்லது உலக சுகமே ப்ரையாரிட்டியிலேருந்து நீ உன்னை கொஞ்சம் விடுபட்டு மோக்ஷத்தை ப்ரையாரிட்டியா வச்சுண்டு. ஸ்பிருகான அட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் வேர்ல்ட்லி திங்ஸ், அதுலேருந்து வரக்கூடிய சுகம். இக பர லோக போக விராகா அப்படிங்கிறது வைராக்கியத்துக்கு லட்சணம் தத்துவ போதத்துல. யுக்த ஆகார விஹாரசியா அப்படின்னு உன்னுடைய லைஃப்ல பேலன்ஸ் இருக்கணும். எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் இதையும் வச்சுக்கோ, எது தேவையோ இதெல்லாம் இருக்கிறது, எங்க எந்த நேரத்துல என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு உன்னுடைய ப்ரையாரிட்டி வந்து மோட்சமா இருக்கணும், அதுவே லட்சியமா இருக்கணும். விமுக்தகி பிரயத்தேத. அதனால ஆஸ் அன் இன்டெலிஜென்ட் பர்சன் மோட்சத்துக்காக முழு லைஃப நீ பாடுபடு. உன்னுடைய கர்மா எதையும் மாத்த சொல்லல. அப்போ நாளையிலேருந்து நான் எங்கேயாவது ஓடி போயிடணுமா, ஹிமாலயாவுக்கு போயிடணுமா, இல்லை இங்கே கோவிலே வந்துடணுமா, இல்லை உங்கள் ஆசிரமத்துக்கு வந்துடுவா அப்படிலாம் நீங்கள் கேட்டேன்னா, நீங்கள் வீட்டில் எப்படி அந்த சாம்பாரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படியே பண்ணுங்கோ. எப்படி அந்த துணிலாம் துவைக்கிறது, ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ எல்லாமே பண்ணுங்கோ. எப்படி பண்ணுறோம், எதற்காக பண்ணுறோங்கிறது தான் டெக்னிக் இருக்கு, அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். சச் எ பர்சன் அவித்வான் சந்நியாசி, எவன் சென்ஸ் பிளஷரை 2% ரெண்டாவது ப்ரையாரிட்டியா வச்சுண்டு மோட்சத்தை ப்ரையாரிட்டைஸா வச்சானோ அவனே விமுக்தைஹி பிரயத்தேத. அதுக்காகவே முயற்சி பண்றக்கூடியவன், அப்படி பண்ணினவன் என்ன பண்ணணுமா, சந்தகா மகாந்தகா தேசிகா, அப்படி இருக்கக்கூடியவன். எப்ப எனக்கு லட்சியம்தான் மோட்சம்தான் லட்சியம் ஆயிடுதோ, தேசிகா அப்படின்னு குருவை தேடி போகணுமா. எப்படிப்பட்ட குரு, முண்டக்க உபனிஷத் சொல்றது 1:2:12,
கர்மச்சித்தான் பிராமணா சமித்பானி சோத்ரிய பிரம்மனிஷ்டம். குருவோட லட்சணம் என்னவா? யாரு இந்த சாஸ்திரத்தை சொல்லி, யாரு தேசிக்கனா? சாஸ்திர உபதேசா, சாஸ்திர உபதிஷதி இது தேசிகா. யாரு இந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறாங்களோ அப்படிப்பட்ட டீச்சர் கிட்ட போய் இந்த சாஸ்திரத்தை கேட்டு கேட்டு புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுண்டு எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? அப்படியே இந்த விஷயத்த ஆப்ஜெக்டிவாவே, ஏதோ ஒரு ஆத்மா இருக்கு, ஏதோ ஒரு பரமாத்மா, அந்த பரமாத்மாவை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஆப்ஜெக்டிவா சொல்லாம, அந்த பரமாத்மா என்னுடைய சொரூபம்னு யாரு புரிய வைக்கிறாளோ, அந்த சொரூபத்தை புரிஞ்சுன்னு அதிலே யாரு நிலைச்சிருக்கிறாளோ, சோத்ரியா பிரம்மனிஷ்டா அப்படிப்பட்ட மகான். அது மட்டும் இல்ல, ஃபுல் ஆஃப் கம்பேஷன் லவ், அதோட யாரு சொல்லி கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட குரு கிட்ட போய், ஆச்சாரியா கிட்ட போய், நீ இந்த தேனகா உபதி உபதிஷ்டார்த்தா சமாஹிதாத்மா அப்படி இந்த ஆத்ம ஞானத்தை, ஆத்ம விசாரம் அப்படின்னா ஆத்மாவை பத்தி அல்லது என்ன பத்தின ஸ்ரவணம், மனநம், நிதித்தியாசனம், கேட்டல், தெளிதல், சிந்தித்தல். அப்படி ஒரு குரு கிட்ட போய் இந்த விஷயத்த தொடர்ந்து நீ கிளாஸ் கேட்டு புரிஞ்சுக்கிறது மூலியமா இந்த ஞான விசாரமானது ஏற்பட்டு ஞானமும் உனக்கு ஏற்படும். அப்படி இந்த சாஸ்திர விசாரம் நீ பண்ணணும் அப்படின்னு யார சொல்றார் இப்போ? மனுஷனா பிறந்தவனை எவன் லட்சியத்தை பொருத்தினானோ அவன் என்ன செய்யக்கூடாது, என்ன புரிஞ்சுக்கணும், எதனால மோட்சம்னு புரிஞ்சுக்கணும், அந்த மோட்சத்துக்கு அவன் என்ன செய்யணும், எந்த பாத்துல போய் அவன் என்ன செய்யணுங்கிற விஷயத்த வந்து எம்ஃபசைஸ் பண்ணி இந்த விஷயத்த 13வது ஸ்லோகம் மட்டும் இந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஞானத்துக்கான தகுதி என்ன அப்படிங்கறத சொல்ல போறார். இப்போ வந்து ஸ்ரவணம், மன்னனம், நிதித்தியாசனம்ங்கிறத நிறுத்திருக்கார். அதுக்கு ஏற்படுறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன தகுதி வேணும், எப்போ எப்படி கர்மா யூஸ் ஆகிறது, நான் பண்றதெல்லாம் வேஸ்டா, நான் எப்படி அந்த கர்மாவை பண்ணணும், அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.